Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்ல எக்ஸர்சைஸ் 3.1ல செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். நம்ம प्रीवियस ப்ராப்ளம்ஸ்ல प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் உடைய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ அப்ப சொல்யூஷன்ஸ் வந்து யூனிக் சொல்யூஷனா இல்ல நோ சொல்யூஷன்ஸா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸா அதை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்னது 2y plus z equal to 3 × −x + 1. ஓகேங்களா, 3 இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, எல்ஹெச்எஸ் அப்படியே வச்சுக்கலாம். 3 இன்சைட் மல்டிபிள் பண்ணால் 3 × −x என்னது −3x plus 3 × 1 என்னது 3. ஓகேங்களா, இப்போ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்டெல்லாம் ஒரு சைடும் வச்சுக்கலாம். −3x இந்த சைட் வந்தால் +3x plus 2y plus z equal to 3 வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது அப்படியே செகண்ட் இக்குவேஷன், இது அப்படியே தேர்ட் இக்குவேஷன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் 3x இருக்குது, இங்கேயும் 3x இருக்குது, 2y இருக்குது, 2y இருக்குது, இசட் இருக்குது, இசட் இருக்குது. நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதே இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான் கேன்சல் ஆகும், இதெல்லாம் கேன்சல் ஆகாது, அதனால தான் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கிட்டால் நம்ம இப்போ பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இப்போ சேமாக இருக்கிறதுனால சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதையும் இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6, இதையும் இதே ஆட் பண்ணால் 4, இதையும் இதே ஆட் பண்ணால் 2. ஸோ அப்போ எதுவுமே நமக்கு கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ நம்ம எதாவது கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக இங்கே இருக்க செகண்ட் இக்குவேஷனோட சிம்பிள்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், மைனஸ் இருக்கிறதுனால என்னது ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள், 3 − 3x என்னது 0, 2 − 2 என்னது 0, இதுவும் இதுவும் என்னது இங்கேயும் ப்ளஸ் இசட்டு, அதே மாதிரி என்னது மைனஸ் இசட்டு. ஸோ அதனால் என்னது 0 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னது 3 + 1/2. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே இருக்க சைன்ஸ் தான் இந்த செகண்ட் இக்குவேஷனோட சைன். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், ஆட் பண்ணோன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டர் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் என்ன பண்ணலாம், 2 மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ 3 × 2 என்னது 6 ப்ளஸ் 1, டினாமினேட்டரில் காமனாக என்னென்னு போடலாம் 2 போடலாம். 6 + 1 என்னது 7/2. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது 7/2. இந்த சைட் 0 ஆட் பண்ணால் 0. ஸோ அப்போ 0 ம் 7/2 உங்களுக்கு ஈக்குவலான்னு பாருங்கள், ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவல். ஸோ உங்களுக்கு 0 = 0 வந்ததுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், 0 ≠ 7/2 இப்படி வந்ததுன்னா, ஏன்னா 0 இதுவும் ஈக்குவலே இல்லை, நாட் ஈக்குவல் தான். அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஓகேங்களா, ஏன்னா இது ரெண்டு என்னது ஈக்குவல்னு போட்டிருக்கோம், ஆனால் இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் கிடையாது அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். கான்ட்ரடிக்ஷனாக என்னென்னா ஃபால்ஸு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுனாவே இந்த சிஸ்டம் என்னென்னா இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். ஓகேங்களா, அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஹாஸ் நோ சொல்யூஷன் இந்த சிஸ்டம், திஸ் சிஸ்டம் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஓகேங்களா, சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட்னு எப்போ சொல்லுவோன்னா இது ரெண்டு ஈக்குவலாக இல்லாமல் நாட் ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா. சப்போஸ் ஈக்குவல்டாக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்லுவோம், நாட் ஈக்குவல்டாக இருந்ததுன்னா இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ தேர்ஃபோர் த சிஸ்டம் ஹாஸ் நோ சொல்யூஷன், ஸோ சொல்யூஷன்ஸே கிடையாது, அதுதான் என்னென்னா இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா, தி சிஸ்டம் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஸோ அப்போ இதுதான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, க்வெஸ்சனில் கேட்டதை ஃபைன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.